கூடலூர் பகுதியில் மூன்று பேரை தாக்கிக் கொன்றதாக கருதப்படக்கூடிய ஆட்கொல்லி புலியை சுட்டுக் கொள்வதற்கு வன பாதுகாவலர் உத்தரவிட்டக்கூடிய நிலையில் அதற்கு எதிராக தற்போது நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சஞ்சீவி. சஞ்சீவினுடைய விவரம் என்ன? தேவிரி, இன்று காலை முதலே பார்த்தோம் என்றால் சமூக வலைத்தளங்கள் நீங்கள் குறிப்பாக ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களில் T23 புலியை காப்பாற்ற வேண்டும், குறிப்பாக அதனை சுட்டுக் கொள்ளக்கூடாது என்று பல்வேறு விலங்குகள் நல ஆர்வலர் ஆர்வலர்கள் கூறியக்கூடிய விஷயங்களை கேட்க முடிந்தது. இந்த நிலையில் டெல்லியைச் சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலர் சங்கீதா டோக்ரா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலமாக தற்பொழுது ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் வந்து இந்த வனத்துறை வந்து அதிகாரிகள் வந்து இந்த சுட்டுக் கொள்ளக்கூடிய ஆர்டரில் வந்து சரியான வழிமுறைகளை பின்பற்றவில்லை, குறிப்பாக 11(1)(a) என்று சொல்லக்கூடிய சட்டத்தை வந்து அளிப்பதற்கு முன்பாக அந்த சயின்டிபிக் ரீசன் அது பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயங்களை ஆராய்ந்த பிறகே அது உண்மையிலேயே ஆட்கொல்லி புலியா என்ற விஷயத்தை அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்த பிறகே அதை சுட்டுக் கொள்ளக்கூடிய அந்த ஆர்டரை கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை வந்து குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் இந்த T23 விவகாரத்தில் இது போல ஆர்டர்கள் குறிப்பாக தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் விதிகளுக்கு எதிராக இந்த ஆர்டர் என்பது இருப்பதாக தற்பொழுது இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அதனால் வந்து இந்த சுட்டுக் கொள்ளக்கூடிய இந்த ஆணைக்கு வந்து உடனடியாக ஒரு ஸ்டே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வந்து இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் உடனடியாக திங்கட்கிழமையே இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் வனத்துறையினர் ஏற்கனவே கிட்டத்தட்ட 120-க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தற்பொழுது அந்த புலியை தேடி வருகின்றனர். இந்நிலையில் ஏற்கனவே இந்த சுற்று கொள்ள வேண்டும் என்ற ஆர்டரும் இருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து இந்த தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் உள்ளது. தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சஞ்சீவ்.